Hi friends, welcome back to our channel Tell Stitch Media. In this channel, front piece blouse or front piece normal or blouse cut pan rope dina. Adala front piece abdinga da romba romba mukkiyamaana oru vishayam. Yen abdina front piece vandu neenga sariya thachi kuduttinga abdinale customer vandu romba romba vandu satisfied aayirvaanga. இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது, அப்புறமா பேக் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் கீழே வந்து செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன். அது வந்து பார்ட் ஒன் வீடியோ. அதாவது ஒரு கரெக்டான ஃபிட்டிங்கான மெத்தட் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து கட் பண்ணுவீங்க, பட் வந்து ப்ராப்பரான ஒரு கட்டிங் வந்து தெரியாது. சில பேர் வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து கட் பண்ணுவீங்க. ரெண்டு பேருக்கும் சேர்ந்த மாதிரியான கட்டிங் தான் இந்த கட்டிங். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கட்டிங். கண்டிப்பாக வந்து ஒரு டைமாவது இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணியே பார்த்து ஆகணும், என்னோடய ரிக்வஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போது வந்து ஆல்ரெடி நம்ம பேக் பீஸ் வந்து கட் பண்ணியிருந்தோம்ல, அந்த பேக் பீஸை தான் நம்ம வந்து எடுத்துருக்குறோம். பேக் பீஸ் வந்து எங்கே கட் பண்ணியிருந்தோம்னா, கரெக்டாக இந்த பிளேஸில் வந்து கட் பண்ணி எடுத்துருந்தோம். எங்கள் இடத்துல இந்த இடத்துல வந்து ஃபோல்டிங் ஏரியா மடிப்பு பகுதி இருக்குது, இந்த இடத்துல வந்து ஓப்பன் பகுதி இருக்குது. ஓகேவா, ஓப்பன் பகுதி இருக்குது. இப்போது இந்த இடத்துல பேக் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம எப்படி பிளேஸ் பண்ணணும் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னா, இப்போது சில பேருக்கு பாருங்கள் இது கிளாத் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துலே வந்து ஃப்ரெண்டு முன் பகுதி பட்டி எல்லாமே இந்த இடத்துலையே வந்துடும். சில பேருக்கு இது வந்து இந்த இடத்தோடவே வந்து முடிஞ்சு போயிட்டு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்டு பட்டியெல்லாம் வராது. அப்படி இருக்கிறவங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, ஸோ நெக்கை வந்து இந்த ஓப்பன் சைடு போகிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு இதை வந்து சுற்றி வந்து ட்ராயிங் போடணும். எனக்கு வந்து இந்த இடத்துல கிளாத் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட் இந்த இடத்துலேயே வந்து வச்சுட்டு இதை வந்து அப்படியே வந்து டிட்டோ மார்க் பண்ணி எடுங்க. எங்கெல்லாம் அப்படின்னா பாருங்கள், இந்த ஆம்கோல் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறமா ஷோல்டர் மஸ்ட்டு, ஷோல்டர் தான் ரொம்ப மெயின். இங்கே வந்து கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு 2-3 இன்ச்சுக்கு வந்து லைன் மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா இது பேக் நெக் வந்து நல்லா இறகோ இருக்கும், ஃப்ரண்ட் நெக் வந்து பேக் நெக்கை விட மேலே தான் போடுவோம். ஸோ நம்ம இது வரைக்கும் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா தப்பாயிரும். அதனால் இந்த நெக் சைடு கொஞ்சம் இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மட்டும் லைனை வந்து இழுத்து விட்டுக்கோங்க, இந்த ஆம்கோல். அப்புறமா இந்த சைடு அளவு, ஓகேவா. அதுக்கப்புறமா இந்த அளவு இதை வந்து கொஞ்சமாக அந்த மாதிரி நீட்டி விட்டுருக்கேன், அவ்வளோதான். இதை அப்படியே தூரம் எடுத்துடலாம். இவ்வளோதான் நம்ம அந்த கிளாத்லேருந்து மார்க் பண்ண வேண்டிய அளவு. அடுத்தது நம்மளோட அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய அளவு என்ன அப்படின்னா, நெக்கோட இறக்கம். நெக்கு இறக்கம் எங்கே பார்க்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து பாருங்கள். இப்போது இது வந்து வீப்பட்டி சைடு, இது வந்து ஹூக் பட்டி சைடு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த ஹூக் பட்டி சைடு தான். கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா நெக்கு பார்க்கணும். ஏன் அப்படின்னா இதில் வந்து வீப்பட்டி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் கொடுத்து அடிக்கக்கூடிய இடம். கிளாத் வந்து பாருங்கள் வெளியில் வந்து நிற்கும். நம்ம இந்த ப்ளவுஸை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணும்போது தான் இது உள்ளே போகும். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு கிளாத்து, சரியா. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல மெஷர் பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு எக்ஸ்ட்ரா தான் வரும். அதனால் இந்த இடத்துல வச்சு இப்போ நம்ம எப்படி ப்ளவுஸில் மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஹூக் பட்டி சைடாக வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா அந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா டேப்பை வந்து இந்த மாதிரி மேலேருந்து வச்சு பாருங்கள். வச்சுட்டு நெக்கு வந்து எங்கே எண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு நேராக வரக்கூடிய அளவு தான். அப்படி இல்லைனா டேப்பை இந்த மாதிரி மடித்து விட்டு கூட பார்க்கலாம். இந்த மாதிரி மடிக்கும்போது எனக்கு வரக்கூடிய அளவு எவ்வளோன்னா 6 இன்ச் வருது, ஓகேவா. அந்த 6 இன்ச்சை ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து மார்க் பண்ணுங்கள். முன் கழுத்தோட இறக்கம் 6 இன்ச்சு தான், ஓகேவா. இதில் நீங்கள் ஷோல்டர் பிடிக்கிறதுக்கும் சேர்த்து வந்து மேலே வந்து விட்டுருங்க. 6 இன்ச்சு நம்ம விடுவோம், அந்த அளவை வந்து விட்டுக்கோங்க. அது போக வைக்கக்கூடிய அளவு தான் இந்த 6 இன்ச்சு, சரியா. இதுக்கப்புறமா இதில் வந்து ரவுண்ட் நெக் போட போகிறேன், அதனால் இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் வச்சுட்டு இதில் அப்படியே வளைச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வச்சுட்டோம். இதை வந்து மார்க் பண்ணியிருக்கிறது சரிதானா அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். சேம் நம்ம அந்த ஹூக் பட்டி அளவு எடுத்தோம்ல, அந்த கழுத்து பகுதி, அதை வந்து இதில் வச்சு அப்படியே வளைச்சி பாருங்கள். இங்கே ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக ஒரு அரேஞ்ச் விட்டுருப்போம்ல,
அதை கழிச்சிட்டு நம்ம டிராயிங் போட்டிருப்போம்ல அது மேலேயே வந்து இந்த மாதிரி வைக்கணும். வைக்கும்போது பாருங்கள் நமக்கு இந்த லைன், இங்கே ஒரு லைன் இருக்குல்ல, அந்த லைனை விட கொஞ்சமாக வந்து வெளிப்பக்கமாக போகுது. அப்போனா நம்ம போட்டிருக்க கழுத்து வந்து கொஞ்சம் சின்னது, அதுலேருந்து கொஞ்சம் வந்து இறக்கிக்கணும். இங்கே நீங்கள் வைக்கும்போது அந்த ஷோல்டர் பிடிக்கிற அளவை வந்து கொஞ்சம் அரை இன்ச்சிலேருந்தே தான் வைக்கணும், சரியா? ஸோ அவ்வளோதான், இப்போ நமக்கு சரியாக வருது. இந்த இடத்துல உங்களுக்கு வீப்பட்டிக்கு கொக்கி பட்டிக்கு கிளாத் விடணுமா அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த கட்டிங்கில் வந்து உங்களுக்கு நான் வீப்பட்டி கொக்கி பட்டிக்கு வந்து லைட்டாக வந்து கேப் வந்து விட்டுறேன். இங்கே வந்து காலிஞ்ச அளவில் வீப்பட்டி கொக்கி பட்டி பிடிக்கிறதுக்காக விட்டுட்டேன், ஓகேவா? சரி, அதுக்கப்புறமா இங்கே மேலே பார்க்கலாம். மேலே வந்து உள் வளைவு ஃப்ரண்ட்டில் வேணுமா அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவில் உள் வளைவு நம்ம வெட்டியிருந்தால் கண்டிப்பாக இதுக்கும் வந்து உள் வளைவு வெட்டணும். அப்போ தான் ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகும், இல்லைன்னா ஸ்டிச்சிங்லாம் சைடில் முன்னப்பின் வரும். அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். இங்கேருந்து ஒரு இன்ச்சு, அதாவது இங்கேருந்து ஒரு இன்ச் வந்து கீழே இறக்கிக்கோங்க, ஓகேவா? இதுக்கு கீழே வந்து, இதுக்கு கீழே உள் வளைவு போகக்கூடாது. இந்த இடத்துக்குள்ளே மட்டும்தான் உள் வளைவு வரணும். நம்ம கையில் எவ்வளவு உள் வளைவு எடுத்தோம் அப்படின்னா கால் இன்ச்சு தான் எடுத்தோம். சேம் அதே கால் இன்ச்சு தான் இதில் எடுக்க போகிறோம். கையில் எப்படி நான் உங்களுக்கு அதில் உள் வளைவு இருக்கிறா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன், தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவே பாருங்கள். அதே மாதிரி நான் வந்து கால் இன்ச்சில் மட்டும் லைட்டாக இங்கேருந்து ஒரு இன்ச்சுக்கு கீழே தான் இறக்கி தான் மார்க் பண்ணணும். அதுக்கு மேலே போயிடக்கூடாது, ஷோல்டர் வந்து கம்மியாயிரும். அவ்வளோதான், லைட்டாக கால் இன்ச்சில் வளைச்சி விட்டுருக்கேன். இதுக்கப்புறமா ப்ளவுஸில் முக்கியமான ஒரு விஷயம் கப் சைஸ். கப் சைஸ் நீங்கள் சரியாக எடுக்கலை அப்படின்னா நிறைய ஃபால்ட் வரும். அதனால் கப் சைஸ் அப்படிங்கிறது ப்ளவுஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஷோல்டரில் வச்சுட்டு இந்த பட்டியும் இந்த ஃப்ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இந்த ஸ்டிச்சிங் இருக்குல்ல, அது வரைக்கும் எடுத்துக்கோங்க. இங்கே எவ்வளவு இருக்குது அப்படின்னா 9.5 இன்ச் இருக்குது. 9.5 இன்ச் அப்படிங்கும்போது இங்கே ஷோல்டர் பிடிக்க ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே 9.5 ப்ளஸ் கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுக்கோங்க. அது வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக உள்ள இடம், ஓகேவா? இதை மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இந்த அளவு, அதாவது இந்த கழுத்துலேருந்து இந்த பட்டி வரைக்கும் போயிருக்கிற அளவை எடுத்துக்கோங்க. 2.5 வருது, அந்த 2.5 ஒரு இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டாட்டு பிடிக்கிறதுக்காக, கழுத்து தைக்கிறதுக்காக, பட்டியோடு சேர்த்து ஜாயின் பண்ணுறதுக்காக, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த சைடில் வரக்கூடிய அளவு, சைடில் இருக்கிற பட்டியோட அளவு எடுத்துக்கலாம். 4 இன்ச் இருக்குது, இது கூட நம்ம ஒரு 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம என்ன தான் சரியாக மார்க் பண்ணாலுமே செக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம். பார்க்கும்போது எனக்கு இந்த கப் சைஸ் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி இருக்குது. அதனால் நான் லைட்டாக இறக்கிட்டு ஸ்டிச்சிங் அளவையும் கொஞ்சமாக வந்து கீழே இறக்கி விட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா இந்த டாட் பிடிக்கிற கேப்பு, இந்த சைடு அளவு டாட் வந்து இந்த ஹூக் பட்டியிலேருந்து எவ்வளவு தொலைவில் இருக்குது. சில பேருக்கு பாருங்கள் இங்கே வரைக்கும் கூட இருக்கும். நம்ம இந்த கேப்பை வந்து கரெக்டாக வந்து மெஷர் பண்ணிக்கணும். இங்கே சைட்லேருந்து இந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 2 இன்ச் வந்து இருக்குது. நம்ம 2.5 இங்கேருந்து, அதாவது இந்த லைன்லேருந்து இருக்கணும். இது வந்து நம்ம ஹூக் பட்டி வீ பட்டி ஜாயின் பண்ணுறதுக்குள்ள லைனு. இங்கேருந்து 2 இன்ச் வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும், இப்படி ஒரு ஜாயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா 1 இன்ச்சு, அதுக்கப்புறமா 1 இன்ச். அந்த ஒவ்வொன்று இன்ச்சு ஏன் அப்படின்னா இங்கே நம்ம டாட்டு நம்ம மடித்து தைக்கிறோம்ல, ஸோ இதுக்காக தான். இந்த அளவு வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. இந்த ப்ளவுஸில் 1 இன்ச் இருக்கிறதுனால நான் இந்த பக்கம் ஒரு 1, அதுக்கப்புறம் 1 கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு 1.5 இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1.5, அடுத்து ஒரு 1.5, 1.5னா ஃபஸ்ட்டு 1.5, அடுத்து 1.5, இந்த மாதிரி தான் மெஷர் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ சப்போஸ் வந்து சில பேர் வந்து உங்களுக்கு அந்த டாட்டை வந்து ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு டிப்ஸ்,
கொடுக்குற என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் இது ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த காட்டன் ஸ்விஸ் சாரீலாம் தைச்சாங்க அப்படின்னா சாரீக்கு மேலே வந்து அந்த டாட் வந்து ஷார்ப்பாக தெரியும், அதை வந்து லீனாக இருக்கிறவங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ அப்போவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான், அதே தான் ரிட்டன் அலோ ப்ளவுஸாக கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், இதை வந்து நம்ம இந்த ஹட்டோரி மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். அதாவது இந்த சென்டர் டாட்டையும் இந்த ஆம்ஹோல் டாட் இருக்குல்ல, இந்த ரெண்டையுமே வந்து சேர்த்து வந்து அப்படியே ஃபஸ்ட் இந்த டாட் பிடிச்சிட்டு அப்புறமா இந்த டாட் பிடிச்சிட்டு ரெண்டையும் சேர்த்த மாதிரியே வந்து ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துடலாம். நான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து தூக்கி கொடுக்காது, அவ்வளோதான். இப்போவும் இந்த டாட்டோட ஹைட் மட்டும் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஸ்டிச்சிங்கிலேருந்து இந்த ஹைட் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம், அவ்வளோதான். பார்த்துட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது ஒரே ஒரு டிப்பு ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம மார்க் பண்ணிட்டு போல அந்த மார்க்கிங்க்கு உள்பக்கமாகவும் வராமல் வெளிப்பக்கமாகவும் போகாமல் கரெக்டாக அந்த மார்க்கிங்கோட சென்டர் பகுதியில் வெட்டணும். அப்படி வெட்டும்போது தான் உங்களுக்கு எக்ஸாக்டான ஒரு அளவு கிடைக்கும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணி வெட்டுங்க, முன்ன பின்ன வராது, சரியாக வரும். அவ்வளோதான், டாட்டெல்லாம் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் சொல்லித்தரேன். இப்போ ஃபைனலாக வந்து பட்டி வெட்டுவீங்க. பட்டி வந்து நம்ம இப்போ வந்து வெட்ட வேண்டாம், எப்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பட்டி வந்து இந்த டைம்லேயே கையோடையே வந்து வெட்டிடுவாங்க. ஆனால் வேண்டாம், உங்களுக்கு நான் ஒரு ஈஸியான மெத்தட் வந்து தைக்கும் போதே வந்து சொல்லித்தரேன். பட்டிக்காக நீங்கள் தனியாக வந்து டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுக்கப்புறமா கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். பட்டி அப்படிங்கிறத நீங்கள் இப்போ ஒரி பண்ணிக்கவே வேண்டாம், நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் அது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத கிளியராக ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒரு கிளாத் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம கிராஸ் பீஸ் எடுக்க போகிறோம். இதை வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த கிளாத்தோட ஹைட் எவ்வளோன்னு பார்க்கலாம். 7 இருக்குதா, சேம் 7 வந்து இங்கே இருக்கிற மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டேனா, இப்போ இந்த கார்னரும் இந்த கார்னரும் ரெண்டையும் சேர்ந்த மாதிரி ஒரு லைன், இதுதான் வந்து சரியான ஒரு கிராஸ், ஓகேவா? ஏன்னா கிராஸ் பீஸ் நீங்கள் சரியாக எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது சரியாக வராது. அகலம் வந்து ஒரு 1.5 இருக்கிற மாதிரி பிகினர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க போதும். கிராஸ் பீஸுமே ஈஸியான மெத்தடில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த மெத்தடெலாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன், பட் புதுசாக வந்து சப்ஸ்கிரைபருக்காக தான் ரீ அப்லோட் பண்ணுறேன் இந்த கட்டிங் ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அவ்வளோதான், இவ்வளோ நமக்கு போதும். இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ கிளாத் இருக்கும்போது ஏன் இவ்வளோ குட்டியாக எடுத்து ஜாயின் பண்ணுறாங்கன்னு நினைக்கலாம். ஏன்னா இந்த சைஸ் ப்ளவுஸ் சைஸ் வந்து ரொம்ப குட்டி, அதே நேரத்தில் என்ன கிளாத்து எவ்வளோ கம்மியாக இருந்தாலுமே அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவேன். பட் பிகினர்ஸாக இருக்கும்போது கிளாத்து கம்மியாக இருந்தால் எப்படி நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிறது நிறைய டைமில் உங்களுக்கு தெரியாது, ஜாயிண்ட் எப்படி போடணும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு மினிமம் கிளாத்லேயே வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். கண்டிப்பாக நமக்கு நிறையா கிராஸ் பீஸ் வந்து கிடைக்காது, இந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக தான் கிடைக்கும். ஒரு 80 பாயிண்ட் கிளாத்தில் இப்படி தான் கிடைக்கும். ஸோ அதனால் அந்த 80 பாயிண்ட் கிளாத்துக்கு ஏற்ற மாதிரியே தான் நான் வந்து கட் பண்ணுறேன். இவ்வளோ தான் வந்து நமக்கு கிராஸ் பீஸ், அவ்வளோதான். இப்போ மீதி இவ்வளோ கிளாத் இருக்குது, இதில் நம்ம பட்டி எடுக்கிறது, அப்புறமா இந்த வீ பட்டிக்கு கொக்கி பட்டிக்கு துணி எடுக்கிறது, இது எல்லாமே வந்து நம்மளோட ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாமே பண்ணிக்கோங்க.